Hello friends, welcome back to 5 Minute Max. In the video, we will see how to do 12th Standard Tamil and English. The first midterm question paper. சரியான விடையை தேர்ந்தெடுத்து டைப்பில் வந்து நாலு சாய்ஸ் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க, பத்து ஒன் மார்க் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவினா வந்து நீங்கள் நாலு அட்டன் பண்ணணும், ஓகேங்களா. குருவினாக்கள் ஏதேனும் நான்கு விடை தருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு டூ மார்க்கு, அது வந்து எட்டு மார்க் ஆச்சு, ஓகேவா. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 மார்க் தான், ஓகேவா. பப்ளிக் வந்து 90 எழுதுவீங்க, இதில் வந்து 45. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க் கொஸ்டின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எவையனும் மூன்றனுக்கு விட எளி அப்படின்னு ஃபோர் மார்க்கு, அதுக்கு வந்து 12 மார்க், ஓகேங்களா. 12 மார்க்ஸ் இருக்குது. 17 கொஸ்டின் நம்பர் 17லேருந்து உங்களுக்கு ஃபோர் மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. அதுக்கடுத்து ஃபோர்த் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின், ஓகேங்களா. ரெண்டு 5 மார்க் கொஸ்டின், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து செய்யுள் கொடுத்துருக்காங்க, அடிப்புறலாமல் எழுதுருக்கேன், ஓகேவா. ஸோ அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு தேர்வுகள் முடிஞ்சிருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களுக்கு இனிமேல் தான் வரப்போகுது, ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு சிலது கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த முதலிடை பருவ தேர்வு ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு நடைபெறாத மாவட்ட மாணவர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், 12th இங்கிலீஷ் அதுவும் வந்து 45 மதிப்பெண் தான். இங்கே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஒன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரோமனில் 12 ஒன் மார்க்ஸு. என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது பாஸ் பண்ணி, ஓகேங்களா, ஸ்டாப் பண்ணி பாருங்கள், ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து நான் போடுறேன், ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் படிங்க. இதில் இருக்கிறதே அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் ஒரு சிலது வந்து உங்களுடைய தேர்வுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோமனில் 12 ஒன் மார்க்ஸ் அப்படி இருக்கிறத மட்டும், செகண்ட் ரோமன் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவை ஸ்டாப் பண்ணி நீங்கள் பாருங்கள், கேளுங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போல் பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.